நம்மளோட நிகழ்ச்சியில இப்போ நம்ம பார்க்க போறோம் தி ஆடியோ லான்ச் ஆஃப் கிருமி. Kirumi means germs. As much as common they are and invisible to naked eyes, they are extremely powerful. And same is the story of this film. Among a lot of guests in the audio launch, we spotted producer Dhanu and actor Charlie, who is also a character in this film, who is playing a very important role. Let's check out what he had to say. Kirumi, abdingra inda padathirku miga miga adipadaiyagavum aadharamagavum irupavargal JPR Films thayarippalargal. Enakku inda padam work pandrathu என்னுடைய கேரியர்லேயே மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரத்தை செய்த ஒரு திருப்தி. நடிக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கெடுதலும் எவ்வளவு உழைப்பும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் தேவைப்படுகிறது என்பதற்கு மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒரு ஹீரோ கதிர். கதிர் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை எனக்கு அறிமுகமாகி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது, அது சாதாரணமான பிள்ளை இல்லை, மிக படித்த ஒரு இன்ஜினியரிங் மாணவர், மிக படித்த பெரிய பண்பான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதையெல்லாம் கலட்டி வைத்துட்டு அடிமட்ட தொழிலாளியாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாத்திரத்தை பிரமாம எனாக்ட் பண்ணி காட்டினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக நல்ல படம் இந்த படம். பண்ற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஈடுபாடோடு பணியாற்றினார்கள். ஒரு இமேஜை உடைத்து ஒரு பாத்திரத்தை யதார்த்தமாக பிரசன்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை அனுச்சரன் என்ற ஒரு மாபெரும் டைரக்டர் கொடுத்திருக்கிறார். இந்த படத்துடைய கேமராமேன் அருள் வின்சென்ட். அவர் சாதாரணமான ஒரு கேமராமேன் அல்ல. கிருமி என்ற திரைப்படத்தினுடைய மொத்த வெற்றி தமிழ் சினிமாவை இன்னொரு தளத்திற்கு எடுத்துச் செல்லும். நண்பர்களே, எங்க கூட வேலை பார்த்த டேவிட்ல இருந்து கூட பணியாற்றிய எல்லா கலைஞர்களும் மிக அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல சின்ன வேஷம் நடித்தாலும் சரி, பெரிய வேஷம் நடித்தாலும் சரி, இது ஒரு மரியாதைக்குரிய நல்ல தமிழ் சினிமா. இசையமைப்பாளர் ஒப்பற்ற முறையில் இதற்கு இசையமைத்து கொடுத்த கே போன்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும், அத்தனை துணை இயக்குநர்களுக்கும், அத்தனை கோ டைரக்டர்களுக்கும், பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியாக மலர்ந்து நிற்கும் கிருமி என்ற இந்த திரைப்படம் பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றியாக மாறி தலை சிறந்த சாதனை வெற்றியாக உங்கள் மத்தியிலே வரும் என்பது உறுதி. வணக்கம். கிருமி, இது நல்ல கிருமி, தீய சக்தியை அழிக்கும் கிருமி என்பதைத்தான் இந்த திரையுலகத்திற்கு இந்த திரைப்படம் ஒரு எதிர்கால சரித்திரத்தில் பொன்னான பொற்காலத்தை உருவாக்கும் படமாக அமைந்திட இப்படம் அங்கிங் கணாதிபடி எங்கு வெற்றி கொடி நாட்டிட என் வாழ்த்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the lead role of this movie, you will be seeing Kadir and Reshmi Menon opposite each other. And the film is produced by Rajini Jayaraman and Rajendran. A lot of celebrities were present over there during the audio launch. Let's check out who's our next speaker. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி மேனன். இன்னைக்கு கிருமியோட ஆடியோ லான்ச்ல இருக்கும். கிருமி பத்தி சொல்லணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்டோரி, பட் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ரொம்ப எலிகெண்டா ரொம்ப நல்லா எடுத்த ஒரு படம் இது. பார்த்தாலே தெரியும் ரொம்ப நார்மல் டே டு டே லுக்ல இருப்போம். ஸோ எனக்கு பேசிக்கா அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், ரொம்ப கொஞ்சம் மெச்சுர்டான ரோல் பிளே பண்றேன். அண்ட் பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. கே ஹிஸ் டன் த மியூசிக் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் அமேசிங். த மூவி சூப்பரா இட்ஸ் டேர்ன் அவுட். ஸோ கண்டிப்பா பாருங்க. மியூசிக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லா பாட்டும் கேளுங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். உபஸ்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அவங்க கதிர். மதயானை கூட்டமுக்கு அப்புறம் என்னோட இரண்டாவது படம் கிருமி. இந்த படம் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு உண்டான ஸ்டோரி கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். என்ன நாங்கள் இந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசினோமோ அதை விட ஜாஸ்தியான அவுட்புட்டை கரெக்டாக வந்திருக்கு. தென் மீன் காக்கமுட்டை மணிகண்டன் அவர் தான் வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். அனுச்சரன் இஸ் டைரக்டர். தென் ஃபீமேல் லீட் வந்து ரேஷ்மி பண்ணியிருக்காங்க. சார்லி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. தென் மியூசிக் இஸ் பை கே. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ப்ளஸ்ன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து சாங்ஸும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸ்டோரியோட மர்ஜ் ஆகிற மாதிரி தான் எல்லாமே சாங்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வி ஹவ் ஜஸ்ட் வென்ட் இன் டு மாண்டேஜஸ் அண்ட் சாங். ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்குது, தென் ஒரு குத்து சாங் ஒன்று இருக்குது. இதோட ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியாக தான் இருக்கும். தென் இட் இஸ் பேஸ்ட் ஆன் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட ட்ராவல் பண்ணுற ஒரு பையனோட ஒரு லைஃப் அது.
ஸோ ரியல் லைஃப் கனெக்ஷன் இந்த படத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பர்சனலாக ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி. டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பெப்பர் ஸ்நேயர்களுக்கு வணக்கம். படத்தோட தயாரிப்பில் ராஜேந்திரன், ஜேபிஆர் நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய நண்பர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். எங்கள் படத்துக்கு வந்து காக்கா முட்டை மணிகண்டன் கதை எழுதியிருக்காரு. அவருடன் சேர்ந்து டைரக்டர் அனுச்சரன், புது டைரக்டர், ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் அருள் வின்சன், பிசி ஸ்ரீராமோட அசிஸ்டண்ட். எல்லாருமே படம் போதுட்டு கேமராமேனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அதே மாதிரி கதிர் வந்து பர்ஃபார்ம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரி. அது மியூசிக் டைரக்டர், அவர் வந்து 6 பாடல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை எவ்வளோ தடவை கேட்டால் கோவப்படாமல் நீட்டாக வந்து திருப்பி திருப்பி பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப நன்றி சொல்லணும் கடப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இந்த டெக்னீஷியன் அவங்களெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்து எங்களுக்கு புதுசு வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. உங்கள் நேயர்கள் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கு தேவை, நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். The music of this film is given to us by Krishna Kumar and cinematographed by Arul Vincent. Among a lot of celebrities, we also spotted director Anucharan, who has directed this film. A lot of celebrities and directors spoke about this film. Let's check out what they had to say. Kirumi eda taakichaangala na na paathren kirumi padatha nare bringa padam paathanadha but na padam paathen kadita sonna romba nalla panindaar madhyana kootathilum sari paramaadam appo first padam mari theriyala கேமரா பயம் எதுவுமே இல்லாமல் பிரமாதமாக பண்ணுற எக்ஸ்பிரஷன் ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. வாழ்த்துக்கள் கதிர். அண்ட் ரேஷ்மி அழகாக இருந்தாங்க. அனுச்சரன் வந்து எனக்கு மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம். தேசிய விருது இயக்குனர் மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம். மணி எனக்கு ஒரு 2008 தெரியும். மணி சொல்லி தான் ஆஃபீஸில் போய் தான் ஒரு நான் படம் பார்த்தேன் நான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா படத்தோட எக்ஸிக்யூஷன், டைரக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு ஆர்டிஸ்ட்டில் எவ்வளோ வேலை வாங்கணும், எந்த அளவு வேலை வாங்கணுங்கிறது அனு ரொம்ப தெளிவாக இருந்தார். அனுச்சரன் ரொம்ப தெளிவாக இருந்தார். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த அந்த பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. சீன் வந்து கூலாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டார்க்காக மாற்றுது. அது அழகாக பண்ணியிருந்தார் கே கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கேமராமேனோட ஒர்க்குக்கு ரஞ்சன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓவராலாக ஒரு நல்ல படம். வழக்கமாக போலீஸு இந்த மாதிரி வந்த மாதிரி ரவுடி சார்ந்த ஒரு படமாக இருக்கும் நினைக்கும் எதிர்பார்ப்போம். அப்படின்னா எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ட்ரெய்லர் வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்க, அதுதான் படமும் கூட. நான் ஓவரால் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நன்றி கூப்பிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி பாய். கதிர் கதாநாயகன் சொன்னாங்க, அவர் பேர்லேயே கதிர் இருக்கு. ஆகவே சூரிய ஒளியைப் போல தமிழகத்தினுடைய கதாநாயகர்கள் விஷயிலே அவர் ஒளி பெற வேண்டும், கதிர் பெற வேண்டும் என்று அந்த கதிரை நாம் கையெழுத்துக்கு வேண்டாம் சில புது கதாநாயகன். அதே போல ரேஷ்மி மேனன் அவர்கள் கைதிட மாட்டீங்க, கதாநாயகி கூட கைதிட மாட்டீங்களா? டேவிட், யோகி பாபு மற்றும் நடித்திருக்கிற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி வெற்றியுடைய உச்சத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று உங்களை மனமாற பாராட்டுகிறேன். அடுத்து தயாரிப்பாளர்கள் எஸ் ராஜேந்திரன், ரஜினி, எம் ஜெயராமன், எல் பிருத்திவிராஜ், கே ஜெயராமன். நம்ம காணாபாலா சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிச்சுக்கோங்க, 3 வவுச்சரில் கொடுத்து சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு பெருமையோடு நடிகர்கள் பாராட்டினா அவர்கள் நாணயமான தயாரிப்பாளர்கள் என்பது உண்மை. அந்த நாணயமான தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தால் தான் நாங்கள்லாம் பிழைக்க முடியும். டெக்னீஷியன்ஸுக்கு பணம் வந்து ஒழுங்காக சேரும். ஆகவே அப்படி நாணயமாக நடந்து ஒரு படத்தை, கிருமிங்கிற படத்தை மிக வெற்றிகரமாக முடித்து இப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூடவே இருந்து பணியாற்றினார்கள் சொன்னாங்க. அப்படி சொல்லுகிற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர நேரத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்கள். அவர்களை நான் யாரோட ஒப்புறேன்னு சொல்லட்டுமா? என்னுடைய குரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர் தான் எங்களுக்கெல்லாம் காட் ஃபாதர். நாகி ரெட்டியார், எஸ் எஸ் வாசன், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், இப்படி அவங்க என்ன நாணயமாக தொழில் செய்தவர்கள். அந்த நாணயமாக தொழில் செய்தவர்களுடைய வரிசையிலே இவர்களுடைய பெயரையும் சேர்த்துக் கொள்கிறேன். நான் சொல்லுகிற இந்த வாழ்த்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் ஒருத்தரை பட்டு நான் பேசாமல் போட்டால் என்னை வெளியிலே விட மாட்டாங்க. ரஜினி ஜெயராமன், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
அந்த 25 படங்களில் 20 படங்களுக்கு ரஜினியினுடைய உதவியாளராக பணியாற்றியவர் ஜெயராமன் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட ஜெயராமன் அவர்களும் இந்த தயாரிப்பாளர்களில் ஒருவர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஆகவே ரஜினியினுடைய உதவி ஜெயராமன் இன்றைக்கு தயாரிப்பாளர் ஜெயராமனாக ஆகியிருப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு நான் ஜெயராமனை மனமாக உளமாக வாழ்த்துகிறேன். Who said that true friendship cannot sustain in the cine industry? It has been proved wrong by the national award winning movie Kaka Mutta's director Manikandan, who originally wrote this script and later gave it to his good friend Anu Charan to direct it. He was also present over there among the guests. Let's check out what he had to say along with other celebrities. The function ku vandirukra ellarkum romba romba nandri. So much positive energy. In the film vandu enakku romba romba special ana film ena நான் இது வரைக்கும் ஐ திங்க் கிருமி வந்து என்னோட 12th படம் ஆஸ் ஐ இப்போ பண்ணியிருக்கேன்னா. ஸோ நிறையா படங்கள் தெரியல, இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆகும்னு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மியூசிக் வைஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனுச்சரன் அண்ட் ஜேபிஆர் ஃபிலிம்ஸ்க்கு என்னோட நன்றி. அண்ட் பாடல்கள் எல்லாமே ஞானக்கரவையில் எழுதியிருக்காரு, பிரில்லியண்ட் ஒர்க் ஆன் த ஹோல். வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ் அண்ட் ஓவரால் எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு எனக்கு. சினிமானாலே மேஜிக் தான், இட்ஸ் அ வெரி வெரி மேஜிக்கல் திங். நினச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இந்த மேடையில் இருப்பேன், இவ்வளோ பெரிய மனுஷங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சினிமாவுக்கு என்னோட நன்றி. என்னை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் மிஷ்கின்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனுச்சரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த மேடை கேவோட மேடையாக இருக்கிறதுனால கேவோட இசை இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ரீரெக்கார்டிங் மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு படத்தை வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குறது ரீரெக்கார்டிங் தான்ன்றது எல்லாம் தெரியும். இந்த படத்தை பார்த்துட்டு கே கூட எப்படியாவது ஒரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் சீக்கிரமே அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கேன். நான் அவருக்கான படமாக ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றது எண்ணம். அனுச்சரன் இந்த படத்தோட கதை அமைப்பு, நானும் அனுச்சரனும் சேர்ந்து இந்த படத்தோட கதையை எழுதணும். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின கதை தான் அது. ஆனந்த் அண்ணாமலை வந்து இது ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணார், டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. நிறையா பேசணும் இந்த சூழல், இப்போ டைம் இல்லாதனால பேச முடியல. எனவே இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். கதிரன் ஜிவி பிரகாஷ்ட ஜிவி பிரகாஷ்க்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் அவங்க தான் கதை கேட்டாங்க, கதை கேட்டது இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கதிர் நிறைய கதை கேட்டிருந்தாரு, இந்த கதையை பிடிச்சிருந்தது, உடனே ஓகே பண்ணாங்க. அவங்க பண்ண அடுத்த விதின் ஃபியூ மந்த்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் போயிட்டோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது. அதுமாரி ப்ரொடக்ஷனில் இது வரைக்கும் ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஒரு கிளிச் கூட இல்லை. அதாவது என்ன மழை வந்தாலும் சரி, பர்மிஷன் கிடைக்கலனாலும் சரி, இது இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் ட்ரபிள் அப்படின்றது வந்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் கிடைச்ச வாய்ப்பு வந்து மறக்கவே முடியாது. அடுத்ததாக டெக்னீஷியன்ஸ், இந்த டீமை பற்றி சொல்லணுன்னா வெரி ஹேண்ட்பிக் டீம் தான் இது. எல்லாமே என்னோட பர்சனல் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயம். இப்போ கே வந்து மியூசிக் டைரக்டர், அவர் வந்து யுத்தம் செய் முகமுடி இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்து, அன்னையும் ரசூலும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அவரை சூஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். அதுமாரி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமாக சொல்லணும், கேமராமேன் சொல்லணும், லிரிக் ரைட்டர் சொல்லணும், ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணி இந்த டீமை ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த டீமோட ஷூட்டிங், இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீரியஸான படமாக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப பிக்னிக் மாதிரி தான் டீல் பண்ணோம், ரொம்ப ஜாலியாக இருப்போம். அந்த வேவ்லேருந்து வந்து கடைசி வரைக்கும் இருக்குது, இன்னை வரைக்கும் ஒரு வெரி ஹாப்பி டீம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக வர்றது வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்தமாதிரி படங்களை வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாரோட படங்கள் வந்து இவ்வளோ இது தேவைப்படாது. ஜஸ்ட் அது ஸ்டார் இருந்தாலே போதும், அது ஒரு ஆடு தானே. பட் இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ப்ரெஸ்ஸோட, இன்னைக்கு நான் வந்து ப்ரிவியூ போடுறப்பே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஃபுட்டேஜஸ் ஜாஸ்தி போட்டிருந்தேன். அது போட்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதை பற்றி வெளியில் நீங்கள் வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக தான் நான் தைரியமாக இவ்வளோ ஃபுட்டேஜ் போட்டேன். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சந்தோஷ், வெங்கடேஷ், சரத், சுரேஷ், நட்டு, இவங்கெல்லாம் என்னோட நான் வந்து டெய்லி கதை சொல்லி டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள். கதை இல்லாத நேரத்தில் அந்த அதெல்லாம் வந்து பொறுமையாக கேட்டு என்னை மூல் பண்ணி என்னை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆப்வியஸ்லி, அவங்க வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்க முடியல, ஏன்னா அவங்க
தங்கச்சியோட குழந்தைய பார்க்கறதுக்கு போயிருக்காங்க, அவங்க யூஎஸ் போயிருக்காங்க. அங்கே இருக்கிறதுனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, அது ரொம்ப வருத்தம் தான். பட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதர் தன் தட், எல்லா வந்த எல்லாருக்கும் எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. Thank you so much. All right, friends, it's time to say goodbye as we have come to an end of our today's show. I hope ungalku indha show romba pidichirukku. Ipo next enna pannano ungalku nalla theriyum. You have to go on to www.facebook.com/peppers tv and share your views, because your likes, comments and feedbacks are very important to us. Well, I'm feeling really sad that this show is over, but don't forget to catch me for Namo Vita Chef every Sunday at 11:30 a.m. Until then, this is your host Indo Sandhya saying bye. Keep watching Peppers Entertainment Television.